ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன மீன் வெட்டுறேன்னா கலவா மீன் தலை. கலவா மீன் தலை இது. இது வந்து தலை மட்டும் எப்படி வெட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பண்ணி இந்த சதையெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. வெளிநாட்டுன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போகுது. மீட்டெலாம் அமெரிக்காவுக்கு போகுது. போன்லெஸ் பண்ணி அந்த தலையை மட்டும்தான் இங்கே வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட். இது சதெல்லாம் இந்த தலையை வந்து கொண்டாந்து ஏலம் விட்டுருவாங்க கல்லோரத்தில். அங்கேருந்து இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் கூர்கட்டி விற்கிறவங்க, நம்ம கஸ்டமர் அக்கா அந்த மாதிரி ஏலத்தில் வாங்கி எடுத்துகிட்டு வந்து இதை நம்மக்கிட்ட கொண்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இதை கூர்கட்டி மார்க்கெட்லேயோ இல்லை தெரு மேலே இல்லை ஒரு முனையில் எங்கேயாச்சும் அவங்களுக்குன்னு ஒரு கடை இருக்கும். அந்த இடத்துல அவங்க உட்காந்து அங்கே அப்படியே வச்சு கூறு கட்டி விற்பாங்க. இதை அவங்க வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மேலே இருக்குல்ல அந்த தலையில் பொடி ஸ்லாம்பு இருக்கும். ஏன்னா அது இந்த மேலே பார்த்திங்கன்னா பொடி ஸ்லாம்பாக இருக்கும். அந்த ஸ்லாம்பு வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு அவங்க விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம அதை செவில் வச்சும் வெட்டக்கூடாது, அப்படியே தான் வெட்டணும். ஏன்னா அவங்களுக்கு விற்கிறதுக்கு பார்வையாக இருக்கணும். மேலே அந்த தோல்லாம் வைண்டுட்டாக்கா தொழிலெலாம் வைண்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இதை வெட்டி கொடுக்கணும். நீங்கள் வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் செய்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக அரியாமணி எடுத்து அந்த தோல் அப்படி மேலாக லேசாக பிடிச்சி அதை இழுத்துவோம்னா அது தானாகவே அந்த தோல் அப்படியே கழுண்டு வந்துடும் அரியாமணியில். அதை எடுத்து கிடச்சிட்டோம்னாக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. அந்த அந்த ஸ்லாம்பு தட்டுறது, அதனால் அது சூப்பராக நீங்கள் அறிஞ்சு எடுத்துருங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் இந்த மாதிரி விற்பாங்க. தலை குழம்புனாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு இருக்குது. இது வெறும் தலை மட்டும்தான், நாலு தலை மூணு தலை முள் போடுவாங்க கூட, இதெல்லாம் போட்டு ஏலம் விட்டுருவாங்க. இந்த மாதிரி கலவான் தலை, வஞ்சரம் தலை, பர்லா மீன் தலை, கொடுவா தலை எப்பனையாச்சும் ஒரு முறை தான் வரும், அடிக்கடிலாம் அது வராது சொல்ல முடியாது. இந்த மாதிரி தலைங்களை கொண்டாந்து காலையில் ரெகுலராக எங்கெங்கெல்லாம் மீன் கட் பண்ணுறாங்களோ அங்கேருந்தெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக நம்ம காசிமேடு கடலோர பகுதியில் ஏலம் விட்டுறாங்க. இந்த மாதிரி தலை வேணுன்றவங்க நீங்கள் கடலோர பகுதிக்கு வந்தீங்கனாவே கண்டிப்பாக அங்கே ஏலம் விடுவாங்க. காலையிலே ஏழுலேருந்து எட்டரைக்குள்ளே வந்து தாராளமாக வாங்கணும். வந்து வாங்கி நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொண்டாந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தாராளமாக போய் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். தலை குழம்புனால அது ஒரு டேஸ்ட்டு தான். ஏன்னா தலை குழம்புனாக்கா இது வந்து சுண்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுண்டை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. தேங்காய் மிளகாய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி சுண்டை வைக்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு நாள் கூட வச்சுக்க முடியாது, ஏன்னா சூடு பண்ணி தான் சாப்பிடணும். சுண்டை வைக்கிற தேங்காய் பூத்துற குழம்பு அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட முடியாது, அன்றைக்கே காலி பண்ணிடணும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு. வெறுமனையாக நீங்கள் மீன் குழம்பு புளி ஊற்றி வைக்கிற குழம்புனா அது எத்தனை நாள் வேணால் நம்ம சூடு பண்ணி சாப்பிடலாம். இந்த தலை கலவான் புள்ளி கலவான் தான் இது. கலவான் தலையில் புள்ளி கலவான் தலை செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக, வேறு லெவல். இந்த தலையை பார்த்தீங்கன்னா கூட ரேட்டு அதிகமாக தான் போச்சு, கம்மியாகவும் போகல, ரொம்ப ரேட்டு தான். நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தலை கட் பண்ணி நம்ம வீடியோ போடல, இதான் முதல் முறையாக போடுறேன். நம்ம வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஷூட் பண்ணாமல் அப்போ தான் தெரியும். ரெண்டு தலை தான் கட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு மூணு தலை மூணு முள் வந்தது. சரி, ரெண்டு தலை மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு காட்டுறோம். ஏன்னா ஃபுல்லாகவே தலையை வெட்டுறதே காட்டி தான் உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்றதுனால ரெண்டே ரெண்டு பீஸ் தான், மற்றதெல்லாம் கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தலை வேணும்னா நீங்கள் தாராளமாக கல்லோரத்துலேயே வந்து வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு சொல்றா என்ன சொல்ல போகிற.